ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழறிஞர்களுக்கும் இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான இரண்டாவது ஓடிஏ மேட்ச் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல பந்தை வச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணியில் ஜேசன் ராய் பேஸ்டோ ஒரு மிகப்பெரிய தொடக்கம் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளாண்டாலும் எட்டாவது ஓவரில் ஐந்தாவது பாலில் 40 ஓவர்னு இருக்கும்போது ஜேசன் ராய் அவுட் ஆகிட்டாங்க. ஜேசன் ராய் 33 பாலுக்கு 23 அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் சூரியகுமார் யாதவ்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. இரண்டாவது விக்கெட்டாக 14வது ஓவர் நான்காவது பாலில் 72 ரன் இங்கிலாந்து அணி இருக்கும் போது அவுட் ஆயிட்டாரு பேஸ்டோ. பேஸ்டோ 38 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அந்த அணியுடைய 3வது விக்கெட்டாக ரூட் 17வது ஓவரில் 4வது பாலில் 82 ரன் இருக்கும் போது அவுட் ஆயிட்டாரு. ரூத் 21 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அடுத்ததாக வந்த கேப்டன் ஜாஸ் பட்லர் 4வது விக்கெட்டாக 18வது ஓவரில் 4வது பாலில் அவுட் ஆயிட்டாரு. பட்லர் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது சமீப் போட்ட பாலில் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அந்த அணியுடைய 6வது விக்கெட்டாக 28வது ஓவரில் 6வது பாலில் லிவிங்ஸன் 148 ரன் இங்கிலாந்து அணி இருக்கும்போது அவுட் ஆகிட்டாங்க. லிவிங்ஸன் 33 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் சப்ஜெக்ட் ஃபீல்டர் சேயஸ் ஐயர் கேட்ச் எடுத்திருப்பார். அடுத்ததாக மோயின் அலி மற்றும் டேவிட் வில்லி பாட்டர்ஜி அமைச்சு சூப்பராக மேட்சை கொண்டு போனாலும் 41வது ஓவரில் லாஸ்ட் பாலில் 210 ரன் இங்கிலாந்து அணி இருக்கும்போது 7வது விக்கெட்டாக மோயின் அலி அவுட் ஆகிட்டாங்க. மோயின் அலி 64 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் ஜடேஜா கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. மோயின் அலி 2 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருந்தார். அடுத்ததான் சூப்பராக விளாண்ட டேவிட் வில்லி 46வது ஓவரில் 237 ரன் இங்கிலாந்து அணி இருக்கும்போது அவுட் ஆகிட்டாரு. டேவிட் வில்லி 49 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் சப்ஜெக்ட் ஃபீல்டர் சேயஸ் ஐயர் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த கேஸ் 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது பிரதீப் கிருஷ்ணா போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளில போக, ட்ரிபிள் 7 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் அவுட் ஆகிட்டு வெளில போக, இங்கிலாந்து அணி 49 ஓவர் முடிவில் 10 விக்கெட்டில் பேருக்கு 246 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காங்க. இந்திய அணி பந்து வச்சு தரப்பில் விஷேந்திர சகால் 10 ஓவர் வீசி 47 ரன்களை வாரி கொடுத்து 4 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டி 6 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், பும்ரா 10 ஓவர் வீசி 49 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சம்மி 1 விக்கெட்டும், பிரதீப் கிருஷ்ணா 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. தற்போது இந்திய அணி 50 ஓவருக்கு 247 ரன் அடித்தா 2வது ஓடிஏ மேட்சியை ஜெயிச்சு 2-0 கணக்கில் இந்த ஓடிஏ சீரியஸை கைப்பற்றுவாங்க. ஸோ இந்த 246 ரன்னை இங்கிலாந்து போலர்கள் இந்திய அணியை அடிக்க விடாமல் தடுத்து தொடர்ந்து விக்கெட்டை எடுத்தால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2வது ஓடிஏ மேட்ச்சில் கண்டிப்பாக இந்திய அணி சேசிங்கில் வெற்றி பெறுவாங்களா இல்லை இங்கிலாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இந்திய அணியுடைய பந்து வீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஓடிஏ சீரியஸாக யார் ஜெயிப்பா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.